நடிகர் வடிவேலு சினிமாவில் வளைஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷத்துக்கு மேலாகுது இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உச்சம் தொட்டிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் கூட சேர்ந்து காமெடி பண்ணிய சின்ன சின்ன காமெடி நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவங்களில் பார்த்திங்கன்னா யாருமே முன்னேறாத அளவுக்கு வடியோர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துருந்துருக்காரு அவங்களுக்கு வர சம்பளத்தை கூட அவர் வச்சுக்கிட்டு வெறும் ஐநூறுரூவா மட்டும்தான் கொடுப்பாரு அப்படிங்கிற புகார்களையும் அவங்க வாயாலே நம்ம கேட்டிருக்கோம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நல பாதிப்பில் இருந்து அவங்க மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகும்போது ஒரு சின்ன உதவி கூட செய்யாமல் இருந்தவர் தான் வடிவேல் பார்த்திங்கன்னா அல்வாசு உடல்நலம் செல்லாமல் இறந்து போயிட்டாரு போண்டாம் மணி பார்த்தீங்கன்னா

என்ன சொல்றது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அதாவது கஷ்டம் வரும்போது கை கொடுக்கறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா இடுக்கல் வருங்கால் நகுக அப்படின்ட்டு அது மாதிரி கஷ்டமான நேரத்தில் வந்து ஒரு ஹீரோவருக்கு உதவி இருக்காரு அவர் வேற இல்லை நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு தான் சிம்பு பார்த்தீங்கன்னா வெங்கல் ராவோட இந்த நிலைமையை பார்த்து அவருக்கு வந்து பண உதவி செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இப்போதைக்கு அவருடைய சிகிச்சைக்காக நம்ம சிம்புவர்கள் வந்து பணம் கொடுத்திருக்காரு ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சிம்பு மேல் இருந்த மரியாதையை இன்னும் அதிகமாக கூட்டிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சிம்பிளாவே இது வரைக்கும் காண்ட்ரவர்சி அப்படி இப்படின்னாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ சில வருடங்களா வந்து ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காரு இந்த நேரத்துல வெங்கல் ராவுக்கு சிம்பு அவர்கள் பண்ணிய இந்த உதவி வந்து நிச்சயமா யாராலையும் மறக்க முடியாது வெங்கல் ராவையும் மறக்க முடியாது சோ சிம்புவோட இந்த உதவி செய்யற மனப்பான்மையை நாம நிச்சயமா பாராட்டியே ஆகணும் இந்த மனசுக்காகவே சிம்புவர்களை யாராலையும் அழிக்க முடியாது அவர் மேன்மேலும் வளர்ந்து உச்ச சித்திரமா உருவாவார் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி நல்ல சம்பவங்களை வச்சு உறுதியா சொல்லலாம்